கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நீங்க பார்க்க போகிற சாட்சி ஒரு பெரிய அற்புதமான ஒரு சாட்சிங்க. இந்த சாட்சியை நீங்க முழுவதும் கேட்டதுக்கு அப்புறம் நம்முடைய ஆண்டவர் மேலுள்ள அன்பும் பற்றுதலும் விசுவாசமும் அளவுக்கு அதிகமாக கூடிருங்க. ஏன் தெரியுமா? கடந்த வருஷத்துல சாட்சியோட சேர்ந்து ஒரு பிரேயர் ரிக்வஸ்டும் நமக்கு வந்திருந்தது. அதுக்காக நான் ஜபித்திருந்தேன். என் கூட சேர்ந்து வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பேர் ஜபித்திருந்தாங்க. அதனுடைய பதில் தாங்க இன்றைக்கி சாட்சியாக வந்திருக்குது. ஆனால் கடந்த வருடத்தில் அவங்க சாட்சியில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் மூலமாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்களா, நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட நம்மளால் தாங்க முடியாது, சோர்ந்து போய்விடுவோம். எத்தனை பிரச்சனை பாருங்கள் அவருக்கு. நாம் எல்லாரும் ஜபித்தோம். அது மாத்திரமில்லை, அவங்க சகோதரியுடைய விசுவாசமும் ஜபமும் இன்றைக்கி ஒரு பெரிய மாறுதலை, பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கி சாட்சியாக கேட்கப் போகிறோம். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் சகோதரி சோஃபியா செல்வராஜ் ஆச்சாரி. இவர்கள் மகாராஷ்டிராவில் மும்பையில் பாண்டு பகுதியில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார்கள். எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? Praise the Lord, मेरा नाम सोफिया आचारी है. लास्ट टाइम मैंने इसी चैनल में मेरा एक टेस्टिमनी शेयर किया था, जो कि एपिसोड नंबर 85 पे है. आज भी मैंने मेरे भाई के लिए दिया था वो टेस्टिमनी, जिसमें टेस्टिमनी विद प्रेयर रिक्वेस्ट था मेरा भाई के लिए. इस साल मैंने इसलिए देना चाहा फिर से टेस्टिमनी, क्योंकि मेरा भाई पूरी तरह से चंगा हो गया है. मेरा भाई का नाम है नोएल मोंटेरियो और वो इस वक्त पूरी तरह से चंगा हो गया है, जो कि लास्ट ईयर फरवरी में वो बीमार हो गया था, जिसकी वजह से उसका काफ़ी कुछ डैमेज हो गया था ऑर्गन, जो धीरे धीरे ठीक हो गया था, जिसके लिए मैंने टेस्टिमनी दिया था. और वो आज तक, वो इस साल के फरवरी तक उसका पैरालाइज कंप्लीट ठीक हो गया है. वो उसके खुद के पाँव से चलता है, हाथ से काम करता है, नॉर्मल हो गया है एकदम जैसे वो पहले था. उसके किडनीज भी पूरा नॉर्मल हो गए हैं और फिर डॉक्टर ने उसको सर्टिफिकेट भी दिया दैट ही इज़ फिट फॉर वर्क नाउ. और उसको अभी फ़िलहाल अच्छा जॉब भी मिला है और वो अभी जॉब पर जाता है. और फिर
सारे लोगों के मैंने प्रार्थना करने के लिए कहा था, इसके लिए आज मैं एक टेस्टिमनी देती हूँ कि मेरा भाई सारा तरीके से ठीक होने के लिए मैं सारा महिमा यीशु को देती हूँ, मेरे परमेश्वर यीशु प्रभु को देती हूँ और सबको धन्यवाद देती हूँ कि मेरा भाई को आप लोग ने प्रेयर में रखा और वो काफ़ी ठीक भी हुआ और पहले जैसे ही हुआ, एकदम नॉर्मल लाइफ जी रहा है वो उसके वाइफ और दोनों बच्चों के साथ। इसके लिए का धन्यवाद देती हूँ सब लोगों को और पिता परमेश्वर को धन्यवाद देती हूँ, प्रभु यीशु मसीह को धन्यवाद देती हूँ, होली स्पिरिट को धन्यवाद देती हूँ। थैंक यू, जय मसीह की, प्रेज द लॉर्ड, आमेन। ஆமேன். அற்புதமான ஒரு சாட்சியை கேட்டோம் பாருங்க. சாட்சி கொடுத்த சகோதரி சோஃபியா தன்னுடைய சகோதரர் நோயலுக்காக நம்ம இடத்துல ப்ரேயர் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. நம்ம எல்லாரும் ஜெபித்தோம். அந்த சகோதரனுடைய விசுவாசம் அவருடைய சகோதரரை பூரணமாக குணப்படுத்தி இருக்கிறது. நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் தாங்க நம்முடைய கர்த்தாதி கர்த்தர். சாட்சியில் சகோதரி சொல்லியிருக்கிறாங்க, நோயலுக்கு கிட்னி ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அது மாத்திரமில்ல, பக்கவாதம் பூரணமாக குணம் அடைந்திருக்கிறது. மருத்துவர்கள் மெடிக்கலி ஃபிட்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் டியூட்டியும் ஜாயின் பண்ணிட்டாருங்க. எங்கே வேலை செய்கிறார் தெரியுமா? அரபு நாட்டில் இன்றைக்கி அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? வாரம் ஒரு சாட்சியில் ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்ததுன்னு சொன்னால் நேயர்கள் எல்லாரும் நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். நம்முடைய கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்கே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? செப்பனியா 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். செஃபனியா 3:15 தி லார்ட் தி கிங் ஆஃப் இஸ்ரேல் இஸ் வித் யூ, நெவர் அகெயின் வில் யூ ஃபியர் எனி ஹார்ம். வசனம் சொல்றதை பாத்தீங்களா? கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா ஆக்கினைகளையும் அகற்ற வல்லவராக இருக்கிறார். சத்துருவாகிய சாத்தான் கொண்டு வருகிற பிரச்சனைகளையும் பலவீனங்களையும் சுகவீனங்களையும் அவர் நீக்க வல்லவராக இருக்கிறார். நாம் தினந்தோறும் அவரிடத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு சாட்சியை கொடுத்த சகோதரியையும் அவருடைய சகோதரர் நோயலையும் அவருடைய குடும்பத்தையும் சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.